வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு காஞ்சனா கார்டனிங். பொதுவாகவே எல்லாருக்குமே அழகாக இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அழகுன்னொன்னுமே எல்லாரோட நினைவுக்கு வர்றது முகமும் கைகளும் மட்டும்தான். ஆனால் நம்மளோட உடலோட பாரத்தை சுமந்து இருக்கிறதே நம்மளோட கால்கள் தாங்க. அத்தகைய கால்களை எப்போதுமே பொலிவோடு வச்சுருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாதங்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துறது இந்த பித்த வெடிப்பும் விரல் இடுக்குகளை ஏற்படக்கூடிய இந்த புண்களும் தாங்க. இதுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த மருதாண இணைகளையே நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்கானியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மருதாண இலைகளை நல்லா அரைச்சி இந்த பித்த வெடிப்புள்ள இடங்களில் தேய்ச்சி நல்லா காய விட்டுருணும். அதுக்கப்புறமா தண்ணியில் கழுவிடணும். இப்படி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த பித்த வெடிப்புள்ள இடங்களில் நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நாளடைவில் இந்த பித்த வெடிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு அது ஃபுல்லாகவே மறைஞ்சு போயிடுங்க. எனக்கு மருதாணி ஒத்துக்காது, கோல்டாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல வெது வெது பானோட சுத்தம் எடுத்துக்கோங்க. உங்கள் பாதங்கள் ரெண்டும் அது முழுகிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் உங்கள் பாதங்களை வச்சுட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கல் உப்பு போட்டு உங்கள் கால் இதுவாகிட்ட பிறகு உங்களுக்கு ஃப்ரெஷ் மருதாணி இலை கிடச்சிதுன்னா ஒரு கைப்பிடி அளவு இல்லைனா ஒரு 2 கைப்பிடி அளவு அந்த மருதாணி இலையை அந்த சுடுதண்ணிலேயே போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் உங்கள் கால்களில் அதிலே வச்சுட்டுருங்க. சப்போஸ் ஃப்ரெஷ் மருதாணி லீவ்ஸ் கிடைக்காதவங்க மருதாணி பவுடர் கிடச்சதுங்கன்னா அந்த பவுடரை ஒரு 2 டீஸ்பூன் அந்த பவுடரில் போட்டுட்டு இதே மாதிரி ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்துட்டு உங்கள் காலை எடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பித்த வெடிப்பு எங்கே இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு மறைஞ்சி போயிடுங்க. அதே போல் மஞ்சளும் வேப்பம் இலையும் வந்து இந்த பாதங்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமானவங்க. வேப்ப இலையை மஞ்சளோடு சேர்த்து அரைச்சிடணும். அதோட கொஞ்சம் சுண்ணாம்பை சேர்த்துக்கணும், கொஞ்சம் விளக்கெண்ணையை சேர்த்துக்கணும். ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த பித்த வடிப்பு உள்ள இடத்துல தேய்ச்சிக்கிட்டு வரலாம். இப்படி செஞ்சாலும் உங்களுக்கு பித்த வடிப்பு போகிறதுக்கான நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களை கொண்டு இந்த பித்த வெடிப்பு தெரியாத அளவுக்கு நம்ம பாதங்களை அழகாக பலபலன்னு மாற்றிட முடியும். ஓகே வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம் மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.